வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெயில் காலத்தில் நம்ம பாடி ஹீட்டை எப்படி கம்மி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், எப்படி நம்ம பாடியை கூலாக வச்சுக்கலாம், அதிகமாக உடல் சூடு ஆகிட்டு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் டெய்லி ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்குன்னு வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதோட அறிகுறிகள் பற்றியும் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வீட்லேயே என்ன ஃபஸ்ட் எய்ட் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே பாருங்கள், கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் நமக்கு மேக்ஸிமம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி ஹீட் அதிகமாகிட்டு அப்படின்னா கண் எரிச்சல் வர்றது, கண்ணில் சிவந்து போகிறது, யூரின் போகும்போது ரொம்ப அடர் மஞ்சள் நிறத்தில் வர்றது, வயிறு ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, நிறைய பேருக்கு சூட்டு கொப்பளம் வரும் தலையில், பாடியில், முதுகு பக்கத்தில், எங்கெங்கெல்லாம் அதிகமாக வேர்க்குதோ அங்கங்கெல்லாம் கொப்பளங்கள் வரும். யூரின் போகும்போது அதிகமாக எரிச்சல் வரலாம், ஸ்கின் டிசீஸ் வரலாம், இச்சிங் வரலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் அதிகமாக இந்த சம்மரில் தான் நடக்கும். மஞ்சள் காமாலை, அப்புறம் காலரா, அப்புறம் வாட்டர் பான் டிசீஸ் எல்லாமே இந்த சம்மர் சீசனில் தான் பரவும். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா சிம்பிளாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டெய்லி மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், பதநீர் குடிக்கலாம், நொங்கு குடிக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம், மாதுளைப்பழ ஜூஸ் குடிக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம், தர்பூசணி, அப்புறம் முலாம்பழம், கரும்புச்சாறு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் டெய்லி தாராளமாக எடுத்துக்கலாம். நைட்டு வெந்தயத்தை 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு மார்னிங் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். பெருஞ்சீரகத்தை வந்து 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு மார்னிங் அந்த தண்ணியை குடித்தாலே ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் பாடி. தயவு செஞ்சு சம்மரில் ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல தான் இருக்கும், அதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிடாதீங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னா அல்சர் அதிகமாகும். இன்னொன்று, டயபெட்டிக் பேஷண்ட் குடித்தாங்க அப்படின்னா அவங்களோட சுகர் லெவல் டக்குன்னு ஷூட்டப் ஆயிரும். வெள்ளரிக்காயில் நாட்டு வெள்ளரிக்காய் ரொம்பவே பெஸ்ட்டு. வெள்ளரி பழமும் கூட நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சுக்கலாம். கிர்னி பழம் இருக்கு இல்லைங்களா, முலாம்பழம் ஜூஸாக போட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம். முலாம்பழம் ரொம்பவே குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது, அதனால ஒரு அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் ரோட்டில் போகும்போது நுங்கு பதநீர்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நிப்பாட்டி ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுங்கு பதநீர்லலாம் கால்சியம் சத்து நல்லாவே இருக்குது. இதெல்லாம் சீசனல் ஃபுட்டு, இதெல்லாம் அப்பப்போ கிடைக்கிறப்ப நம்ம அந்த டைமில் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய களி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி கூழ், கம்பங்கூழ் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே இல்லைனா கூட நைட்டு வடித்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அந்த சாதத்தை கரைச்சி உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்டு ஒரு கடி வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சூடு தணிக்கிறதுக்கு, நம்ம பாடி சூடு தணிக்கிறதுக்கோ அந்த டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்கிறதுக்கு எதாலையும் முடியாது. முக்கியமாக நைட்டு நல்லா தூங்கணும், 7 to 8 மணி நேரம் தூங்கணும். இந்த டைமில் தான் நம்ம பாடி ரெஸ்டிங் டைமு. இந்த டைமில் நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா பாடி ஹீட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாடி ரெஸ்டிங் பீரியடில் தூங்குகிற நேரத்தில் நம்ம தூங்காமல் முழிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க காரணத்தினால தான் நிறைய டிசீஸ் வருது. 90% வந்து நமக்கு டிசீஸ் வர்றது காரணமே நம்மளோட பாடி ஹீட் தான். கிரே ஹேர் வர்றது, தலைவலி வர்றது, வயிறு எரிச்சல் அதிகமாகிறது, ஃபுட் பாய்சன் ஆகுறது, வயிற்றால் போகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, ஹேர் ஃபால் ஆகுறது, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகுறது, கண்ணாப்பின ஆகுறது காரணமே நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் ஒர்க் பண்ணுறது தான் முக்கியமான ரீசனே. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த சம்மரில் குழந்தைங்க 1.5 to 2 liters வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3 liters தண்ணி குடிங்க. சம்மர் சீசனில் பாக்டீரியா நிறைய வளரும், அதனால தண்ணியை கண்டிப்பாக கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா குடிங்க. வெயில் காலத்தில் ஃபுட் பாய்சன் அதிகமாகும், காலரா, மஞ்சள் காமாலை அதெல்லாம் நிறைய பரவும். அதனால ரோட்டு கடையில் விற்கிற அந்த கம்பங்கூழ், மோரெல்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற இடத்துல வாங்கி குடித்தோம் அப்படின்னா தப்பு கிடையாது. எனக்கு சன்பர்ன் ஆகக்கூடாது, வெயில் காலத்தில் வர கொப்பளங்கள்லாம் வரக்கூடாது, தோலில் தடிப்பு வரக்கூடாது, ஸ்கின் டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னா தேவைக்கு மட்டும் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக குழந்தைங்களை வெயிலில் விளையாடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் அதிகமான ஆயிலி ஃபுட்டும் சரி, அதிகமாக ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த சம்மர் சீசனில் ஹீட் ஸ்ட்ரோக் வரும், மவுத் அல்சர் வரும், லிப்ஸு, நாக்கு இதெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக ட்ரை ஆகிரும். இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம போதுமான அளவு நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏற்கனவே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருப்பாங்க, இந்த ஸ்வெட் ஆகுறது அதனால இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. உங்களை அப்பப்போ கூல் பண்ணிக்கோங்க. கொளுத்துற வெயிலுக்கு குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை விட்டுருங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வயிறு எரிச்சல் அதிகமாகும், கல்லீரலும் நுரையீரலையும் ரொம்பவே பாதிக்கும்.
யூரின் போகிற அளவு கம்மியாக இருந்தாலோ, யூரின் ரொம்ப டார்க்காக போணுச்சு அப்படின்னாலோ, யூரின் போகும்போது ஒரு எரிச்சலான உணர்வு வலி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பாடிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நைட்டு சாப்பாடு 7 மணிக்குள்ளே முடிச்சுருங்க. வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட் ஜூஸஸாக குடிங்க. குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த சம்மரில் கூட தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களோட தாய்ப்பால்லையே அவங்களுக்கு தேவையான நீர் சத்து இருக்குது. தாய்ப்பாலை மட்டும் நீங்கள் அடிக்கடி கொடுத்தாலே போதுமானது. 6 மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும். 6 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்கலாம், நீர் காய்கறிகள் கொடுக்கலாம். ஹீட் ரேஷஸ் வருது, நீர் கொப்பளங்கள் வருது, தலையில் சின்ன சின்ன கட்டிகள் வருது, அப்புறம் வேர்க்கூறு வருது அப்படின்னா, உங்களோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கல, அதனால தான் இந்த மாதிரி வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 2 டைம் குளிக்கலாம். ஹாட் வாட்டரில் கண்டிப்பாக குளிக்காதீங்க. குளிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா, படிப்படியாக அவங்களோட கொப்பளங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். சம்மரில் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு டயப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸும் போடாதீங்க, லைட் கலர் ட்ரெஸ்ஸாக போடுங்க. அப்போ தான் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. டார்க் கலர் ட்ரெஸ் அப்படின்னா ரொம்பவே ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க. ஜீன்ஸு, ரொம்ப ஹார்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக போடாதீங்க. வேர்வையை உறிஞ்சிற மாதிரியான காட்டன் ட்ரெஸ்ஸாக போடுங்க. ரொம்ப நாள் ஏசி யூஸ் பண்ணாமல் இப்போ போடுறீங்க அப்படின்னா, ஒரு டைம் கண்டிப்பான முறையில் ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏசி ஃபில்டர் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வெயிலில் போனீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. வாரத்தில் 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த வெயில் காலத்தில் வர நிறைய பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம். முக்கியமாக எந்த காலமாக இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.